ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். குக்கு படத்தில் மொத்தம் 6 பாட்டு இருக்கு. அந்த 6 பாட்டில் 5 பாட்டில் வாயில் போடுற சவுண்டும் இருக்கு. அதுலேயும் 3 பாட்டோட ஸ்டார்டிங் அதுதான் ஃபஸ்ட்டு. பிரிகாஷன் சவுண்ட்னு சொல்லுவாங்க, தாள கருவிகள் அப்படின்னு, லைக் ட்ரம்ஸ் அந்த மாதிரி. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நாதஸ்வர வாசிக்கிறோம்னு வைங்க, அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரியே பேக்ரவுண்டில் தவுல் வாசிக்கிறது தான் பிரிகாஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டில் பிரிகாஷன் சவுண்ட்ஸை டமார் டிமிர்னு அடிச்சு தெரிக்க விடாமல் வெறும் வாயில போடுற சவுண்டும் வயலினோட சவுண்டை மட்டுமே வச்சு இந்த பாட்டுக்கு பண்ணியிருப்பாரு. ரெண்டாவது, இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல மட்டும் இல்ல, நடுவுலயும் கல்யாணமா கல்யாணம்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டோட மிடில்ல சந்தோஷ் நாராயணனும் மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் பிரதீப் குமாரும் கொஞ்சம் க்ளோஸ்ன்னு நமக்கு தெரியும். அவங்களோட மியூசிக்கும் கொஞ்சோண்டு க்ளோஸ். இது சந்தோஷ் நாராயணோட வெர்ஷன். இது சில்லுக்கருப்பட்டி படம் டீசரோட பிரதீப் குமாரோட வெர்ஷன். நீங்க ஒருவேளை சென்னை வாசியாவோ இல்ல ட்ரெயின்ல போறவங்களா இருந்தீங்கன்னா, பார்வையற்றவர்களோ இல்ல பார்வை இருக்கிறவங்களோ கையில ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தட்டிக்கிட்டே பாடிக்கிட்டே வருவாங்க. நிறைய இடத்துல நம்ம அதை பார்த்துருக்கலாம். படத்தோட கதைக்கும் அந்த கேரக்டர்ஸ்க்கும் ரிலேட் பண்ற மாதிரியே இந்த பாட்டுல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாரு. அடுத்து மெட்ராஸ். வட சென்னையோட செலிப்ரேஷன் சாங்னா அது இதுதான். அந்த பாட்டோட நடுவில் ஒரு சவுண்ட் ஒன்று வரும். இந்த பப்பரப்பாவையும் நீங்க எங்கேயோ கேட்டிருப்பீங்க. தலைவன் எல்லாம் எப்படி? அடுத்த பாட்டு, இந்த பாட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்கும். காகித கப்பல் கவுந்துச்சு ஓ அப்படின்ற மாதிரி. இந்த ஓ இத கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி ஓ, அதான் நம்ம பென்குயின் பாட்டு. படச்சென்னையோட நேட்டிவ் மாறாத ஒரு டெத் சாங்னா இறந்திடவா நீ பிறந்தாய். அடுத்து 36 வயதினிலே அந்த படத்துல ஹாப்பி ஹாப்பின்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்ல அந்த தும் தும் முடியும் போது கொஞ்சம் கேளுங்களேன். அடுத்து மனிதன். பொய் வாழ்வா வழியே தீர்வா. பொய் வாழ்வா அந்த பாட்டோட ஸ்டார்டிங்க ஹம்மிங் டியூன்ல ஆரம்பிப்பாரு. ஒருத்தவன் அழற மாதிரி இருக்கும். இதே ஹம்மிங் டியூனை ஒத்த செருப்பில் வர சிங்கிள் ட்ராக்லையும் நீங்கள் கேட்கலாம். ஒருத்தன் இன்னும் சத்தமாக கதறி அழும் போது இருக்கிற ஃபீலை அந்த பாட்டோட கடைசியில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. கொண்டாட்டம்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் ஒரு பிட் இருக்கு, அதை கொஞ்சம் கேளுங்களேன். கேட்டுக்கிட்டே இருக்கும். அதோ அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு ஃபுல் பாட்டும் போட்டிருக்காப்ல.
படத்தோட எண்டில் ஹீரோ வின் பண்ணாதான் நம்ம அப்படியே சில்லறை சத்தர விடுவோம். மனிதன் படத்தில் ஹீரோ வின் பண்ணி வெளியே நடந்து வரும்போது வாயால் கொடுக்குற சவுண்டை மட்டுமே வச்சு ஒரு மியூசிக் ஒன்று பண்ணியிருப்பாரு, எமோஷ்னலாக இருக்குங்க. வாயில் போட்ட சவுண்டு இரவி படத்தோட டீசரோட ஸ்டார்டிங் டு எண்ட். எஸ்ஜே சூர்யா பாடின ஒன்று ரெண்டு அப்படின்ற பாட்டில் பாடும் போதே விக்கல் சவுண்ட்லாம் வரும். இந்த பாட்டோட எவிலேட்டே இதுதான். ஒத்தையில பாட்டில் இந்த பாட்டு ஃபுல்லாகவே ஒரே ஒரு பொருளை தட்டுற ஒரு சவுண்டை மட்டுமே வச்சு ஃபுல்லாகவே பண்ணியிருப்பார். அடுத்து இந்த பாட்டு ஒரு இல்யூஷனல் சாங் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டில் வாயில் போடுற சவுண்ட்லாம் பெருசாக இல்லை, ஒரே ஒரு பிட்டு மட்டும். அடுத்து ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டு தான் இந்த படத்துல எக்ஸ்பிரிமெண்டலான சாங். சொல்ல துடிக்குது மனசு முதல் வசந்தத்திலே. பாட்டு ஏன் டிஃப்ரெண்டான சாங்னா, இந்த பாட்டு ஃபுல்லாவே ஒரு 90s நடக்கிற ஒரு மேரேஜ் சாங் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும், சவுண்டா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஓல்டு வெண்டேஜ் ஃபீல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். உன்னையும் பாரு நீங்க வாழணும் ஆண்டுகள். இன்னும் பல விதைகள் இறங்கியிருக்காரு, அது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. We'll be right back.